மற்றபடி இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் யார் தெரியுங்களா, ஜெயிலரில் நம்ம தவண்ணா தாங்க அபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க சன் பிக்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி தமன்னா நம்ம ஜெயிலர் படத்தில் இணையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவரின் சொந்தங்கள் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு போடுற வெடி அப்படின்னு தான் சொன்னோம். இன்னைக்கு படக்குழுவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஒன்று ஒன்றா சன் பிக்சர் அவர்கள் இப்போது அதிரடி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் படத்துடைய வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுனில் அவர்களை அவங்க ஆல்ரெடி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமன்னா தான் ஹீரோயின் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எப்படி இருக்கும்போது இந்த தலைவருடைய கூட்டணி தமன்னா கூட்டணி, இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமன்னா அவர்கள் ஒரு பேட்டியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நான் வந்து தலைவருடைய பயங்கரமான ஃபேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசித்தவர்கிட்ட இன்றைக்கி தலைவர் கூட நடிக்கிறாங்க அப்படின்னக்குள்ள எப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா அதிரடியாக சுனில் அவர்கள் தான் இந்த படத்துடைய வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க நம்ம சன் பிக்சர். இப்போ அவர் அதிரடியாக ஒரு ட்வீட் போட்டு தன்னுடைய அந்த கேரக்டர் ரோலில் அவர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஹியர் மீ இன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காரு ஜெயிலர், தேங்க்ஸ் டு த டைரக்டர் நெல்சன் அண்டு சன் பிக்சர் ஃபார் திஸ் அமேசிங் ரோல் அண்ட் ஷேர் ஸ்க்ரீன் வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காரு அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. அதாவது இந்த படத்தில் தலைவர் கூட நடிக்கிறது அவருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் தேங்க்ஸும் சொல்லியிருக்காரு நம்ம தலைவருக்கு மற்றும் டைரக்டருக்கும் சன் பிக்சர் அவங்களுக்கும். அது இல்லாமல் அவருடைய ரோல் வந்து ஒரு அமேசிங்கான ரோல், அதை நம்ம தலைவர் கூட ஷேர் பண்ணதில் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. சில நடிகருடைய ஃபேன்ஸுங்க வந்து பேன் இந்தியா மூவி பேன் இந்தியா மூவின்னு வட சுடுவாங்க. ஒரிஜினல் பேன் இந்தியாவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னமும் அதை மெருகேற்றி ப்ளஸ்ஸாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேன் இந்தியா மூவி அப்படின்றத இன்னமும் ஒரு படி மேலே போய் தனி டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்க. இங்கே கேரளாவில் மோகன்லால் அவர்கள், கர்நாடகாவில் சிவராஜ்குமார், ஆந்திராவில் சுனில், பாலிவுட்டில் நம்ம அமிதாப் பச்சன், இந்தமாரி நாலு பக்கமும் சுழண்டு அடிக்க போது வசூல்ன்ற சூறாவளி காற்று அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றத உங்கள் மனசார நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். சமுத்திர உலகம் இது புதிய சேனல். இந்த ஆண்டு 2023 ஆம் ஆண்டு இந்த சேனல் தொடங்கப்பட்டது.